हेलो फ्रेंड्स, वेलकम टू नीट बायोलॉजी तमिल। ना उंग स्वाति। इनकी टॉपिक पाक पोरो अप्डी पाथिंगना बॉडी फ्लूइड्स एंड सर्कुलेशंस ला वंदु आरएच इनकंपैटिबिलिटी अंद टॉपिक दांगा पाक पोरो। ओके, इप्पो नम्मलुडैय आरबीसी ओड मेम्ब्रेनला इन्नेना एंटीजन इरुक्कुन्नु पाथोम। ए एंटीजन, बी एंटीजन इल्लैना एबी एंटीजन इरुक्कुम। बेस्ड अपॉन द प्रेजेंस ऑफ एंटीजन अदुक्कु कंसर्न ऑपोजिट ऑन एंटीबॉडी प्लाज्माला इरुक्कुम्बोधु ओरु पर्टिकुलर ब्लड ग्रूप वंदु नम्म पडिच्चिट्टु वंदोम। अनदर एंटीजन पाती आरबीसी मेम्ब्रेन विच इज कॉल्ड एस आरएच एंटीजन। अब आरएच एंटीजन अब बिकॉज द फर्स्ट फर्स्ट रीसेस मंकी कैंडपिचदनाल आरएच एंटीजन। अब सर, आरएच एंटीजन नम्मलुडैय आरबीसी अब पॉजिटिव अब आरएच एंटीजन नेगेटिव अब इोदा नम्बे ब्लड ग्रूप ओ पॉजिटिव ओ नेगेटिव एबी पॉजिटिव नम पॉजिटिव नेगेटिव अभी वेरा अब बेस्ड अपॉन द प्रेजेंस ऑफ आरएच एंटीजन। आरएच एंटीजन पॉजिटिव नेगेटिव अभी ओके आरएच पॉजिटिव एंड नेगेटिव आरएच इनकंपैटिबिलिटी अभी एक्सप्लेन पड़ा एपड़ी अब पाती नेगटिव ब्लड ग्रूप कारणिटिव ब्लड नाम ऐसा अब आरबीसी डिस्ट्रक्शन आना आंटीजन आंटीबॉडी रियाक्शन डिफ्रंटा सो वो आरबीसी डिस्ट्रक्शन आगे फैनला अनीमिया जॉन्डिस डेथ चांसस् प्रेग्नेंट मदर वे नम्बर एक्सप्लेन पड़ी सोलरा अभी ना एक्सप्लेन पड़े नेगटिव ब्लड ग्रूप अब அவங்க மேரி பண்ற पर्सन பாசிட்டிவ் ब्लड குரூப்பா இருக்காங்க। இவங்க லேடி, இவங்க மென், இவங்க ரெண்டு பேருக்கும் மேரி ஆகுது। சோ இவங்க கன்சீவ் ஆகுறாங்க, அதாவது அம்மா நெகட்டிவ் ब्लड, ஆனா உள்ள ஃபீட்டஸ் கன்சீவா இருக்காங்கல அவங்க பேபி பாசிட்டிவா இருக்காங்க। இப்ப நம்ம சொன்ன மெக்கானிசம் படி இப்ப என்ன நடக்கணும், பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கும்போது தேர் இஸ் ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகி பேபி அனீமியா ஜாண்டிஸ் இந்த மாதிரி ரொம்ப சீரியஸான காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு போகும். ஆனா இவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆர்எச் நெகட்டிவ் பிளட் உள்ள ஒரு மதர் ஆர்எச் பாசிட்டிவான ஒரு ஃபீட்டஸ் கேரி பண்றாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம என்ன பார்த்தோம், நெகட்டிவ் பிளட் பாசிட்டிவ் பிளட் இருந்ததுன்னா ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன் ஆகும் அப்படின்னு படிச்சோம்ல. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் சைல்டுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிளாசென்டா அப்படிங்கிற நஞ்சு கொடி அம்மாவுக்கும் பேபிக்குமான கனெக்ஷன் இருக்குல்ல தொப்பல் கொடி மூலமா, அது மூலமா ரெண்டு பிளட்டுமே செப்பரேட்டடா இருக்கும், மதரோட பிளட்டும் ஃபீட்டஸோட பிளட்டும். So there is no RBC destruction in the first child. எது வரைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டியூ டு தி டெலிவரி வரைக்குமே எந்த பிரச்சனையும் இல்ல. ஃபர்ஸ்ட் சைல்ட் அழகா அவங்க கேரி பண்ணுவாங்க. ஆனா அட் த டைம் ஆஃப் டெலிவரி, டெலிவரி அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபீட்டஸோட அதாவது குழந்தையினுடைய சம் அமௌண்ட் ஆஃப் பிளட் அம்மாவினுடைய பிளட்ல எக்ஸ்போஸ் ஆகும். அப்ப அம்மாவினுடைய பாடி அதாவது அம்மாவினுடைய பாடியில இருந்து என்ன செக்ரேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்எச் ஆன்டிபாடி, அதாவது இதை என்ன நினைச்சுக்கிறோம் ஒரு ஆன்டிஜென் அப்படின்னு. இது ஆன்டிஜென் தானே, பாசிட்டிவ் ஆன்டிஜென். இதுக்கு எகெயின்ஸ்டா ஆர்எச் ஆன்டிபாடி அம்மாவினுடைய பாடி செக்ரேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சைல்ட் சேஃபா அவங்க டெலிவர் பண்ணிடுவாங்க. எங்க ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி செகண்ட் டைம் அவங்க கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா அதே மாதிரி பாசிட்டிவான ஃபீட்டர்ஸ் அவங்க கேரி பண்றாங்கன்னா என்ன ஆகும், ஆல்ரெடி இந்த ஆர்எச் ஆன்டிஜெனுக்கு எகெயின்ஸ்டா அம்மாவினுடைய பாடியில ஆர்எச் ஆன்டிபாடி அப்படிங்கறத செக்ரீட் பண்ணிருக்கும். சோ இது அழகா பிளாசென்டா மூலமா ஃபீட்டர்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் ஆகி ஃபீட்டர்ஸோட ஆர்பிசி டிஸ்ட்ரக்ஷன்ஸ் அனீமியா இந்த மாதிரி சீரியஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். சோ இதுக்கு என்ன ரெமெடி, அப்ப எப்படி அந்த சைல்ட செகண்ட் டைம் அவங்க கன்சீவ் ஆகும்போது எப்படி இந்த ஆர்எச் இன்கம்பேட்டபிலிட்டி, இதுதான் ஆர்எச் இன்கம்பேட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி அவங்க ப்ரிவென்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் குழந்தை டெலிவர் பண்றாங்களா மதர், அப்போ அவங்களுக்கு உடனே இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷன்ஸ் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்டி ஆர்எச் ஆன்டிபாடி, ஆன்டி ஆர்எச் ஆன்டிபாடி. அதாவது இந்த ஆன்டிபாடிக்கு எகெயின்ஸ்டா ஒரு இன்ஜெக்ஷன்ஸ் டியூ டு த டெலிவரி ஆஃப் த ஃபர்ஸ்ட் சைல்ட் அப்பவே கொடுத்துருவாங்க. ஸோ இதனால நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்தரா அந்த மதர் செகண்டா பேபி கேரி பண்ணும்போது இந்த ஆர்எச் ஆன்டிபாடி என்ன பண்ணும்னா இந்த ஆன்டிஜெனுக்கு எகெயின்ஸ்டா ஆர்எச் ஆன்டிபாடி மதரோட பாடியில செக்ரீட் ஆயிருந்துச்சுன்னா அதை பிளாக் பண்ணிடும். ஸோ தட் செகண்ட் சைல்டும் எப்படி ஃபர்ஸ்ட் சைல்டு அவங்க கேரி பண்றாங்களோ அதே மாதிரி கேரி பண்ணி போவாங்க. ஸோ எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது.
இப்போ நம்ம சொன்னோம்ல, இப்ப ஆர்எச் ஆன்டிபாடி பீட்டர்ஸோட ஆன்டிஜெனிக்கு எகென்ஸ்டா வந்து செயல்பட்டு அதை டிஸ்ட்ரக்ஷன் பண்ணும்னு சொல்லிட்டு இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா எரித்ரோபிளாஸ்டோசிஸ் பீட்டாலிஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தட்ஸ் ஆல் அபவுட் ஆர்எச் இன்கம்பேட்டபிலிட்டி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.